ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பண்ணி பேசுகிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிடிஎம்எஃப்க்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது. ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். ஒரு கால் பண்ணுற எப்படி சொல்லி கொடுத்தேன், மெசேஜ் எப்படி பண்ண சொல்லி கொடுத்தேன், மெசேஜ் எப்படி ரிசீவ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன், எஃப்டி எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அதோடைய கண்டினியூஷன் இது கிடையாது, பட் அதில் பண்ணக்கூடிய கோடிங் ஸ்டைல் இதில் இருக்கும். அப்போ இந்த கோடிங் ஸ்டைல் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நீங்கள் அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு நிதானமாக உட்காந்து ஒரு நோட்டில் எழுதி பார்த்துட்டு இது வந்தீங்க அப்படின்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, சூப்பர். இப்போது நான் போனில் சொல்லிக் கொடுத்த மாதிரி என்னென்ன கமெண்ட் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, ஏடி சொல்லிக் கொடுத்தேன், அதுக்கு ஓகே நீங்கள் பண்ணிங்க. அப்புறம் ஏடி ப்ளஸ் டிடிஇடி ஈக்குவல் டு, ஐ மீன் இது கொடுத்தீங்க ஈக்குவல் டு ஒன் கொடுத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஓகே கமெண்ட் ரிட்டன் வரும். அப்புறம் ஏடி எஸ் ஜீரோ இது கொடுத்துட்டு த்ரீ கொடுத்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக மூணாவது ரிங்கிலே கால் அட்டன் ஆகிற மாதிரி ஒரு கமெண்ட் மூணு சொல்லி கொடுத்தேன் போன வீடியோவில். எதுக்கு இது மாதிரி அட்டன் ஆகணும், டிடிஎம்எஃப்னு என்ன, எல்லாமே வந்துட்டு போன வீடியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, சூப்பர். இப்போது நம்ம டாஸ்க் என்னது அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். ஹோம் ஆட்டோமேஷன் பண்ண போகிறோம். ஒரு ஃபோனில் 1 2 3 4 5 அஞ்சு பட்டன் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 ஏன்னா மூணு எல்இடி எடுத்துக்கிறேன், மூணு எல்இடி. ரெட் எல்இடி எடுத்துக்கலாம், ரெட் எல்இடி. அப்புறமேட்டு வந்துட்டு எல்லோ எல்இடி, எல்லோ. அப்புறமேட்டு வந்துட்டு க்ரீன் எல்இடி, ரைட்டா. இதெல்லாம் எதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய பிக் கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரெட்டுக்கு எல்லோ க்ரீன் கனெக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி பிக், இது பிக் கண்ட்ரோலர், ஓகேவா. அதே மாதிரி இதில் என்ன இன்னொன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜிஎஸ்எம் மாடல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். டிஎக்ஸு ஆர்எக்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். இது வந்து யாருன்னா ஜிஎஸ்எம் மாடல். இங்கே என்னுடைய ஃபோன் இருக்குது, ரைட்டா. இந்த கமாண்ட் எல்லாத்தையும் இதில் ப்ரோக்ராம் பண்ணி இதில் லோட் பண்ணியிருக்கேன். இமே ஜஸ்ட் இமேஜின், நம்ம இன்னும் ப்ரோக்ராம் போகல. இப்போதைக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த கமெண்டெல்லாம் லோட் பண்ணி இதில் லோட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி இதை சென்ட் பண்ணிட்டேன். இப்போ டிடிஎம்எஃப் மோடுக்கு செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நம்ம ஃபோன் இருக்கு இல்லையா, ஃபோன் யூஸ் பண்ணி இதை நான் கால் பண்ணுறேன். கால் வந்துட்டு மூணாவது ரிங்கிலேயே ஆட்டோமேட்டிக்காக அட்டன் ஆகுது. இந்த கமெண்ட் கொடுத்துருக்கிறதுனால கால் பண்ணி மூணாவது ரிங்கிலையும் ஜிஎஸ்எம்எல் அட்டன் ஆயிரும், கரெக்டாக. ஓகே, இது அட்டன் ஆயிடுச்சு. அட்டன் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணுறேன்னா, இப்போ 1 ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ஃபோனில் கீபேட் இருக்கு இல்லையா, அதில் 1 ப்ரெஸ் பண்ண அப்படின்னா எல்லாமே என்ன ஆகுது, ஆஃப் ஆயிடுது, டிஃபால்ட் ஆஃப் ஸ்டேட்டுக்கு போயிடுது. அதே மாதிரி இப்போது அடுத்த ஃபோன் என்ன பண்ணுறேன்னா, அதே ஃபோன் காலில் இருந்துட்டு 2 ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்து நம்பர் கீப்பில் 2 ப்ரெஸ் பண்ண அப்படின்னா எனக்கு ரெட் ஏரியும் மற்ற ஆஃப் ஆகும், ரைட். அடுத்து நான் 3 ப்ரெஸ் பண்ணுறேன், அப்போ என்ன ஆகுதுன்னா இது ஆஃப் ஆகும், இது ஏரியும் இது ஆஃப் ஆகும். அடுத்து நான் 4 ப்ரெஸ் பண்ணுறேன், அடுத்து இதுவும் இதுவும் ஆஃப் ஆகுது, இது மட்டும் எரியுது. அடுத்து நான் 5 ப்ரெஸ் பண்ண அப்படின்னா எல்லாமே எனக்கு ஆன் ஆகும். ஸோ ரெண்டு எல்லாமே ஆன் ஆகிறேன். இதுதான் கான்செப்ட், இதுதான் பண்ண போகிறேன். ஸோ ஃபோன்லேருந்து நம்பரை ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா ஜிஎஸ்எம் மாடலுக்கு டேட்டா ரிசீவ் ஆகுது. அது ரிசீவ் ஆகிற டேட்டாக்கு ஏற்ற மாதிரி பிக் கண்ட்ரோலர் ரியாக்ட் பண்ணுது. இதுதான் நம்முடைய ப்ராஜெக்ட். இப்போது இது டிடிஎம்எஃப் யூஸ் பண்ணி ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் நீங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம் இல்லையா. இந்த ரெட் எல்இடி, எல்லோ எல்இடி, க்ரீன் எல்இடிக்கு பதிலாக இந்த இடத்துல ஃபேனு, ஃப்ரிட்ஜு, டிவி, வாட் எவர் டிஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு ரிலே மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான் இல்லையா. ஸோ அது உங்களோட ஓன் டெவலப்பிங் எல்லாமே. ஸோ இப்போ எப்படி நம்ம இது கோடிங் நான் பண்ணியிருக்கேன், எப்படி உருவாக்குறது, ஓகே. ஸோ அதில் பார்க்கலாமா, லெட் ஸ்டார்ட். அதுக்கு மட்டும் இந்த வீடியோ இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த யூடியூப் சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அது டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு வேண்டிய டவுட் நீங்கள் கேட்டுக்கலாம். நிறைய டவுட் கேட்டு நிறைய கற்றுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். ஓகே, இப்படி அடுத்து பார்க்கலாமா. ஓகே, பார்க்கலாமா. ப்ரோக்ராமிங் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நமக்கு என்னென்னா அந்த ஏடி, ஏடி ப்ளஸ் டிடிடி, அப்புறம் ஏடி எஸ் ஜீரோ ஈக்குவல் டு த்ரீ, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதெல்லாம் வந்துட்டு ஒரு அரேவாக க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போது ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா. ஓ, இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம், இங்கே பண்ணிக்கலாம், அதான் ஈஸியாக இருக்கும். கேர் ஏடி நான் ஃபுல்லாக எழுதிக்கிறேன், இது மட்டும் சொல்கிறேன் ஃபுல்லாக. ஏடி ஸ்லாஷ் ஆர் தெரியுதா, ஸ்லாஷ் ஆர் அப்படின்றதுனால என்டர் கொடுக்குறதுக்கு அது மாதிரி கொடுத்துருக்கேன். இது மாதிரி நான் மூணுத்தி எழுதுகிறேன். ஸோ போதுங்களா. ஸோ மூணு தேமே ஏடி, ஏடி டிடி ஈக்குவல் டு ஏடி, இடி ஈக்குவல் டு 1 கொடுத்து என்டர். ஸோ ஒரு அரே மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன் இப்போது. ஓகே, இப்போ என்ன செய்கிறப்பனா ஒன்றும் இல்லைங்க, இந்த ஒவ்வொரு டேட்டாவையாக ஜிஎஸ்எம் ஆளுக்கு சென்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் என்ன வருதுன்றதை பார்த்தாலே போதும், வேலை முடிஞ்சிருச்சு. அதான் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. ஸோ இப்போ பண்ணக்கூடிய ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தா தான் என்ன பண்ண போகிறன்றது தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போது இது இவரை சென்ட் பண்ண வச்சுக்கலாம், ஏடி இவரை சென்ட் பண்ண போகிறான். அப்போ எப்படி சென்ட் பண்ணலான்னா, ஜிஎஸ்எம் சென்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி வச்சிருப்பேன் முன்னாடியே. எப்படி பண்ணியிருப்பேன்றது முன்னாடி பார்த்தா தான் தெரியும். இதில் போய் போயிட்டு ஏடி கொடுத்துட்டேன்,
அப்போ என்ன ஆகுதுன்னா 18ன்றது ஜிஎஸ்எம்க்கு சென்ட் ஆயிரும். பிக் கண்ட்ரோலில் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அது சென்ட் ஆயிரும் அதில். ஓகே, இப்போ அடுத்து 80 கொடுத்துட்டு என்ன என்ன ரெஸ்பான்ஸ் எனக்கு வருதுன்னா ஓகேன்னு வருது இல்லையா, அப்போ அந்த ஓகேக்காக வெயிட் பண்ணும். அப்போ வெயிட் ஃபார் ஓ, ரைட்டா, அடுத்து வெயிட் ஃபார் கே. சரி, வெயிட் பண்ணிட்டுனா சார் 80க்கு கொடுத்துட்டு ஓக்காக வெயிட் பண்ணுறேன், கேக்காக வெயிட் பண்ணுறேன், ஓகே. ஸோ புரியுதா, ஓக்காக வெயிட் பண்ணுறேன், கேக்காக வெயிட் பண்ணுறேன், 80 சென்ட் பண்ணுறேன். சூப்பர். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஒரு கூட்டி டிலே போடுறேன். இந்த டிலே வந்துட்டு கொடுக்கணும், கொடுக்கல அப்படின்னா அது ஒர்க் ஆகலை. ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சுன்னா அது கன்ஃபியூஸ் ஆகுது சம்டைம்ஸ். அதனால் வந்துட்டு 500 மில்லி செகண்ட், இது மில்லி செகண்ட், ஓகே, மைக்ரோ மில்லி செகண்ட் டிலே கொடுக்கணும். ஓகே சூப்பர். இப்போ அடுத்து வந்துட்டு இந்த கமெண்ட், ஓகே, இந்த கமெண்ட் எதில் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி ஜிஎஸ்எம் சென்ட் ATDDET சென்ட் பண்ணிட்டேன். இது இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் எனக்கு வருதுன்னா இதுக்கு ஓகே தான் வரும், ஒன்றும் இல்லை, சிம்பிள். அப்போ வெயிட் ஓ, அதே மாதிரி வெயிட் கே, மீன் ஓகே தான் பிரித்து பிரித்து வெயிட் பண்ணுறேன் நான். ஓகே, இப்போ அடுத்து வந்து டிலே எம்எஸ் 500, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. ஃபஸ்ட் ரெண்டு செட்டை முடிச்சிட்டேன்னா அடுத்து இது, இதுவும் அதே மாதிரி தான் ஜிஎஸ்எம் சென்ட் ஓகே ATS0, அதாவது இவரை தான் இங்கே சென்ட் பண்ணுறேன், தெரியுதா. அப்போ அடுத்து வந்துட்டு வெயிட் ஓ அண்ட் வெயிட் ஃபார் கே அண்ட் டிலே 500. ஸோ முடிஞ்சிருச்சா, இதான் இதான் கான்செப்ட். ஸோ டேட்டா சென்ட் பண்ணுறீங்க, வெயிட் பண்ணுறீங்க, டேட்டா சென்ட் பண்ணுறீங்க, வெயிட் பண்ணுறீங்க, டிலே, டேட்டா சென்ட் பண்ணுறீங்க, வெயிட் பண்ணுறீங்க, டிலே, முடிஞ்சிருச்சு. சரி, செட்டப் பண்ணி இதுதான் இதுதான் ப்ரோக்ராமிங், இது தான் இருக்கும். இந்த இந்த வெயிட்டுக்கு பின்னாடி என்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அந்த கொடுத்துருக்க கோடிங்கில் உட்காந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தாலே தெரிஞ்சு. ஒன்றும் இல்லை, இன்டர் ஃப்ளாகை போட்டு போட்டு டூபாயில் போட்டு வெயிட் பண்ணிருப்போம் அவ்வளோதான். இது என்ன பண்ணி, இதுவும் இன்டர் ஃப்ளாகில் போட்டு ஒவ்வொரு டேட்டா ஃபார் லூப்பில் நல் கேரக்டர் வர வரைக்கும் ரன் பண்ணியிருப்பேன். இதாக அதான் கான்செப்ட், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா இதெல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா வயலா ஃபோனுக்கு மேலே இருக்கும், வயலா ஃபோனுக்கு மேலே. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆகிட்டா போகுது இல்லையா. ஓகே, இப்போ அதுக்கடுத்து என்ன எதுன்னு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கால் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த இந்த ஜிஎஸ்எம் மாடலுக்கு கால் பண்ணுறேன், அதாவது இந்த ஜிஎஸ்எம் மாடலுக்கு, இந்த ஜிஎஸ்எம் மாடலுக்கு கால் பண்ணுறேன். கால் பண்ணி என்ன வரும் அப்படின்னா DTMF -1, அதாவது நீங்கள் ஒரு இப்போ உதாரணத்துக்கு 1 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கமெண்ட் வரும், ரைட்டா. இதே நீங்கள் 2 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் வரும், ஓகே, ப்ளஸ் DTMF-2 இப்படி வரும். இது நீங்கள் 5 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா DTMF-5 இப்படி வரும். ஸோ இந்த கமாண்டுக்காக வெயிட் பண்ணும், அண்ட் இந்த டேட் எனக்கு வேணும், 1 வேணும், 1, 2, 3 ஏதோ சம்திங் வேணும் எனக்கு. இதுதான் இதுதான் கான்செப்ட். அது எப்படி நான் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. வயலா ஃபோனில் வந்துட்டு வயல் டி, சாரி வயல் இல்லை, சாரி வெயிட், இது ஓகே, டிக்காக வெயிட் பண்ணுங்கள். அடுத்து என்னக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா டி, இந்த டீக்காக வெயிட் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு எம், DTMF இல்லையா, அடுத்து இது ஒரு கண்டிஷன் இங்கே எழுதுறேன், இங்கே இங்கே இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் வெயிட் MF, அப்புறம் வெயிட் -, கோலன், ஓகே, கோலன் போட்டு அதை வெயிட் பண்ணுறேன். அடுத்து இங்கே வரும் அப்படின்னா வெயிட், ஒரு ஸ்பேஸ் வரும் ஆக்சுவலி, ஓகே, ஒரு குட்டி ஸ்பேஸ் வரும், இது ஸ்பேஸு ஒரு போட்டேன், முடிஞ்சிடுச்சா. ஸோ வயலா ஃபோனுக்குள்ளே இதெல்லாம் இருக்கணும், DTMF கோலன் ஒரு ஐஃப் ஒரு ஸ்பேஸ், இது அண்டர்ஸ்கோரில் ஸ்பேஸ், ஓகே. இப்போ அடுத்த ஸ்டெப் அப்படின்னா இ அடுத்து தான் டேட்டா நமக்கு கிடைக்குது. என்ன டேட்டா அப்படின்னா இந்த டேட்டா, இந்த என்ன டேட்டா அப்படின்னா, சாரி இங்கே இருக்கு இல்லையா, 1, 2, 3, 4 அடுத்து இது, நம்ம இதெல்லாம் வெயிட் பண்ணி கெட் பண்ணிட்டோம். இந்த 1, 2, 3 இப்படி தான் கண்டுபிடிக்கணும் நம்ம இப்போது, இது ஸ்பேஸ், ஓகே, அதனால ஸ்பேஸ் இருக்குது. இப்போ அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறன்றதை பார்க்கலாமா. இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், இந்த ஸ்பேஸ் கடுத்து கண்டிப்பாக ஏதோ சம் நம்பர் வருது, அந்த நம்பர் எப்படி கெட் பண்ணுறோம்னா இந்த மாதிரி வயல் வயல் RCIF சம் இன்டர்ஃப் டேட்டா வருது, வெயிட் பண்ணுறேன், RCIF =0 பண்ணுறேன். அந்த டேட்டாவை வந்துட்டு ஒரு வேல்யூ அப்படின்ற வேரியபிளை சும்மா ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன், ரிசீவ் ஆக டேட்டாவை ரிசீவர்ட்ட வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ வேல்யூவில் யார் இருப்பா அப்படின்னா அந்த 1, 2, 3, 4 அதாவது இந்த டேட்டா 1, 2 சார் என்ன நம்பர் இருக்கோ அதான் இல்லையா. இப்போ என்ன கூடி ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு, இஃப் வேல்யூ =2 கேரக்டர் 1, அது சமயம் கேரக்டராக தானே கண்டிப்பாக இருக்கணும், கேரக்டர் 1 இருந்தால் எனக்கு வந்துட்டு ரெட் எல்இடியும்
yellow LED யும் green LED யும் off பண்ண சொல்லிறேன் சோ புரியதா red yellow green அது RYB னு எழுதிருக்கேன் ஷார்ட்டா off பண்ண சொல்லிட்டேன் இப்போ அதே வந்துட்டு if value equal to 2 ஆக இருந்தால் 2 ஆக இருந்தால் எனக்கு வந்துட்டு R மட்டும் ஆன் பண்ணு இந்த மாதிரி போட்டுக்கலாம் R மட்டும் red மட்டும் ஆன் பண்ணு yellow and green வந்து off பண்ணுன்னு சொல்லிறேன் ஸோ புரியுதா அது மாதிரி எல்லாத்துக்குமே அதே மாதிரி வந்துட்டு வேல்யூ ஈக்குவல் டு 3 ஆக இருந்தால் ரைட்டா ஆர் ஈக்குவல் டு இதை ஜீரோ பண்ணிட்டேன் ரெட்டை ஜீரோ பண்ணிட்டேன் ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன் ஒய் எல்லோ ஆன் பண்ணுறேன் க்ரீனை வந்துட்டு ஆஃப் பண்ணுறேன் ஸோ புரியுதா கான்செப்ட் இதுதான் கான்செப்ட் யாரும் கிடையாது அதே மாதிரி வந்துட்டு இப்போது வேல்யூ ஈக்குவல் டு 4 ஆக இருந்தால் ரிசீவர் டேட்டா 4 ஆக இருந்தால் என்ன செய்யணும் R ஈக்குவல் டு 1 இதையும் ஜீரோ பண்ணுறேன் ஒய்யும் ஜீரோ பண்ணுறேன் ஆனால் க்ரீனை மட்டும் இப்போ என்ன பண்ணுறேன் 1 பண்ணுறேன் ஸோ புரியுதா எந்த டேட்டாவோ என்ன இனி உங்கள் இஷ்டம் என்னென்ன போட்டுக்கலாம் நீங்கள் நான் என்னுடைய சொல்லி தரதுக்காக போடுறேன் இந்த மாதிரி அதே மாதிரி இஃப் வேல்யூ ஈக்குவல் டு 5 ஆக இருந்தால் அதாவது கேரக்டர் 5 ஆக இருந்தால் அங்கே நடக்கணும் அப்படின்னா R ஈக்குவல் டு 0 ஒய் சாரி ஆரும் ஒய்யாக இருக்கும் ஒன்றா இருக்கணும் ஒய்யும் ஒன்றா இருக்கணும் ஜீரோ ஜியும் ஒன்றா இருக்கணும் ஸோ புரியுதுங்களா ஒன்றா இருந்ததுன்னா எல்லாமே ஆஃப் ஆயிடுது 5 இருந்தால் ஆன் ஆகுது 2 இருந்தால் ரெட் ஆன் ஆகும் 3 இருந்தால் ஒய் ஆன் ஆகும் 4 இருந்தால் க்ரீன் ஆன் ஆகும் அதாவது க்ரீன் ஒய் அப்படிங்கிறது எல்இடி அதாவது பிக்கில் கனெக்ட் பண்ணியிருக்க எல்இடி இதுதான் கான்செப்ட்டுங்க வேறு எதுவும் கிடையாது ஒரு டேட்டா நீங்கள் அனுப்புறீங்க டேட்டா அனுப்பி வெயிட் பண்ணி வாங்குறீங்க ஒயலாக ஃபோனுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிடிஎம்எஃப் அந்த ஒரு பர்டிகுலர் டேட்டாவுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அந்த டேட்டா வந்துட்டு பிறகு அந்த எண்ட் ஆஃப் தி டேட்டாவில் சம் ஒரு நம்பர் வந்துகிட்டே இருக்க எப்போவுமே அதை ரிசீவ் பண்ணி கோடிங் பண்ணிக்கலாம் இது கோடிங் முடிச்சாச்சு அவ்வளோதான் இது இந்த செட்டு இந்த மூணு செட்டும் எங்கே இருக்கணும் அப்படின்னா வயலா ஃபோனுக்கு மேலே இருக்கணும் இதுதான் கோடிங் ஓகே ஸோ இதை நம்ம இப்போ அப்படியே நம்ம கோடிங் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஒர்க் ஆகிற கோடிங் அதை 100% கண்டிப்பாக ஒர்க் ஆகும் நீங்கள் யூஸ் பண்ணி கற்றுக்கலாம் நீங்கள் ஓகே ஸோ அடுத்த வீடியோ பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு யூவாட்டுக்கான தனியாக பிளேலிஸ்ட் போகலான்னு இருக்கேன் நிறைய பேருக்கு வந்துட்டு நீங்கள் யூவாட் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதே வந்துட்டு டெப்த் நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன் யூவாட் தனி பிளேலிஸ்ட் யூசிங் பிக் கண்ட்ரோலர் அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் வீடியோவில் ஸோ இப்போ வாங்க ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுறோம் உங்களுக்கு லெட் ஸ்டார்ட் ஓகே நான் சொல்லி கொடுத்தாலும் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா நோட்டில் எழுதுகிற மாதிரியே வந்துட்டு ஒரு ரெட் எல்இடி ஒரு எல்லோ க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிசிஎஸ் சாஃப்ட்வேர் இது இதில் நான் ரெட்டு எல்லோ க்ரீன் சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் தெரியுதா இது மாதிரி போர்ட் டிக்ளரேஷன் பண்ணிட்டேன் ரைட்டா இப்போ அடுத்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த கமாண்ட்ஸ் இருக்குது 80 கமாண்ட்ஸ் 80DDET 80S0 அப்படின்ற கமாண்ட்ஸ் இருக்குது ஸோ அது மாதிரி யூவாட் சம்மந்தப்பட்ட கமாண்ட்ஸ் இருக்குது அவுட்புட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன் டிஃபால்ட்டாக லோ பண்ணிட்டேன் சென்ட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் டிலே தெரியுதா ஓகே சென்ட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் டிலே அதே மாதிரி சென்ட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் டிலே எல்லாமே நடக்குது அந்த ஜிஎஸ்எம் வெயிட் ஜிஎஸ்எம் சென்டுக்கான ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது கோடிங் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெயிட் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸும் ஃபங்க்ஷன் இதில் இருக்குது நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அது டூ வெயிட் போட்டு அது வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது ஓகே சூப்பர் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சொல்லி கொடுத்தமே டிடி வருது டிஎம்எஃப் ஐஃபன் ஸ்பேஸ் அதுக்கடுத்து நம்பர் வருது 1 இருந்தால் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு அதே மாதிரி 2 இருந்தால் ரெட்டு 3 இருந்தால் எல்லோ 4 இருந்தால் க்ரீனு 5 இருந்தால் எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டேன் இப்போ நான் அந்த கோடிங்கை கம்பைல் பண்ணுறேன் இந்த கோடிங் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் சும்மா அதை ப்ரோட்டீஸ் ஆன் பண்ணிட்டேன் ஜிஎஸ்எம் மாடல் காம்பி மூலியமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஹார்ட்வேரில் நான் பண்ணலை சாஃப்ட்வேர் மூலியமாக ஹார்ட்வேர் கனெக்ட் பண்ணிட்டேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு இது இப்போ நான் சும்மா ஆன் பண்ணுறேன் இப்போ ஜிஎஸ்எம் மாடல் நாங்கள் ஆனில் இருக்கலாம் 80 கொடுத்தா ஓகே எல்லாம் ஓகேக்கு வந்துருச்சு எவ்ரி திங்ஸ் ஃபைன் ரைட் இப்போ என்ன பண்ணுறேன் இன்னொரு ஃபோன் எடுத்து ஜிஎஸ்எம் மாடலிருந்து நான் இப்போ ஜிஎஸ்எம் மாடலுக்கு சிம் கார்டு கால் பண்ணுறேன் இப்போது ரைட்டா இப்போ நான் சும்மா இப்போது கால் பண்ணுறேன் ஏதோ ஒரு நம்பர்லேருந்து எந்த நம்பர்லேருந்து கால் பண்ணாலும் சரி எடுத்துக்கோ அது ஓகேவா கால் பண்ணுறேன் இப்போ நான் டயல் 1 கொடுத்து 3 ரிங் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக் அட்டன் ஆகும் தெரியுதா நீங்கள் தெரியுதா உங்களுக்கு 3 டைம் ரிங் வருது 1 2 3 ரிங் வந்துருச்சு இப்போ 3 ரிங் அட்டன் ஆயிடுச்சு ஓகேவா இப்போ என்ன பண்ணுறேன்னா 1 ப்ரெஸ் பண்ணுறேன் 1 வருது இங்கே எல்லாமே இங்கே எல்இடியும் பார்த்துக்கோங்க 1 ப்ரெஸ் பண்ணுறேன் ஆஃபில் தான் இருக்குது இப்போ நான் 2 ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா சரி 2 ப்ரெஸ் பண்ண அப்படின்னா ரெட் எல்இடி ஆன் ஆகுது கரெக்டாக இப்போ நான் 3 ப்ரெஸ் பண்ண அப்படின்னா எல்லோ எல்இடி மட்டும் ஆன் ஆகும் இப்போ 4 ப்ரெஸ் பண்ண அப்படின்னா க்ரீன் எல்இடி ஆன் ஆகும் இப்போ நான் 5 ப்ரெஸ் பண்ணுற ஃபோனில் இங்கே 5 ரிசீவ் ஆயிடுச்சு எல்லாமே ஆன் ஆயிடுச்சு
திரும்ப நான் 1 ப்ரெஸ் பண்ணப்பனா எல்லாமே ஆஃப் ஆயிடும். நீங்கள் எத்தனை நேரம் பண்ணிக்கலாம், 2 ப்ரெஸ் பண்ணுற ரெட்டு, 3 ப்ரெஸ் பண்ணுற எல்லோ, 4 ப்ரெஸ் பண்ணுற க்ரீனு, 5 ப்ரெஸ் பண்ண எல்லாமே ஆன் ஆயிடுச்சு, 1 ப்ரெஸ் பண்ண ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ எத்தனை டைம்லாம் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கலாம். ஸோ திரும்ப நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா கட் ஆயிரும். ஸோ இதான் மேட்ரு இதில். ஸோ IoT நீங்கள் ஈஸியாக இல்லை செஞ்சுட்டு போயிடலாம், ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது இல்லையா. இந்த ரெட்டு க்ரீனு ரெடி மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வாட் எவர் இட்ஸ், நீங்கள் ஹோம் ஆட்டோமேஷன் பல்பையோ இல்லை ஃபேனையோ இல்லை டிவியோ கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஹோம் ஆட்டோமேஷனே செஞ்சுக்கலாம் நீங்கள் ஜஸ்ட் ஃபார் கால் பண்ணுறது மூலிமா. ஸோ இதுதான் கான்செப்ட், வரதும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கோடிங் கொடுத்துருப்பேன், இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூஆர்ட் பிளேலிஸ்ட்டு கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ணலான்ருக்கேன், யூஆர்ட்டே ஃபுல்லாக சொல்லித்தரப்போகிறேன் பிக்கில். ஸோ என்னென்ன பிளேலிஸ்ட் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்தையுமே. இந்த இதுமே இந்த வீடியோ டவுட் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். அண்ட் தென் இஸ் பை ஃப்ரம் ப்ரோக்ராம் பிரைன் அண்ட் ஹாவ் அ நெக்ஸ்ட் டே கைஸ், பை.